சூர்யா அவர்கள் நடிக்கிற படமோ இல்ல இது மாதிரி அரசியல் சகோதரர் விஜய் அவர்கள் நடித்த படமோ தேர்தல் நேரத்தில் வெளியே வராது அவர் பேசுறது புறவே தெரியாம தான பேசுறாரு நீட் மட்டும் இல்ல அவர் எதை பேசுறாலும் தெரியாம பேசுறாரு அவர் பேசுறது புறவே தெரியாம தான பேசுறாரு நீட் மட்டும் இல்ல அவர் எதை பேசுறாலும் தெரியாம பேசுறாரு சகோதரர் சூர்யா பத்தி எல்லாம் நான் பேச வரல நான் எதுக்கு சொல்றேன்னா நாங்கெல்லாம் வந்து பேஸ்ல இருந்து இதுலயே ஊர்னதுனால சொல்றோம் அவர் வந்து அதுல இருந்து ஊர்னவரா இருக்கலாம் இல்லன்னா இப்ப நல்ல வசதி வந்ததுவரா இருக்கலாம் நேத்து வரைக்கும் பேஸ்ல இன்னைக்கு சொல்றாரு நீட் பத்தி சொல்றாரு அவர் நீட்க்கு பிடிக்கலன்றதுக்கு ரீசன் சொல்ல சொல்லுங்க இப்ப எப்படினா அகரம் ஃபவுண்டேஷன்ல அவர் கூட சேக்கும்போது ஒரு ஹெல்ப் பண்றாரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் நான் மறக்கவே மாட்டேன் நான் போய் 1 லட்சம் ரூபாய் கேட்ட ஒரு ஆளுக்கு சிங்கம் படம் நடிக்கும்போது அப்ப அவர் வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு ஹாஸ்பிடல்ல போய் பேஷண்ட் செக் பண்ணாங்க பார்த்தாங்க அது ப்ரோசிஜர் அது எல்லத்துலயுமே ஒரு ப்ரோசிஜர் இருக்குது ப்ரோசிஜரை நீங்க வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அதனால அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து கொடுத்தவர் தானே கூட கோர்ட்ட பத்தி சொன்னாரு அதுல தவறுன்றது ஒரு நல்ல விஷயம் இருக்குது அத வந்து இல்லங்க அவர் தெரியாம சொல்லிருக்காரு சொல்லிட்டு பட் பல நல்லது செய்திருக்கிறது கோர்ட் அப்படி எடுத்து சொல்றாங்க இப்ப அவர் வந்து கிண்டில பால் குடிக்கிற குழந்தைங்க அது இப்பதானே கத்துக்கிறாரு ஓ கோர்ட் நல்லது செஞ்சிருக்குன்னு இனிமேல் சொல்ல மாட்டாரு அதுக்காக ஏதாவது ஒரு பக்கம் இல்லைங்க அவர் பேசுறது பூராவே தெரியாம தானே பேசுறாரு நீட் மட்டும் இல்ல அவர் எதை பேசுறாலும் தெரியாம பேசுறாரு அவர் மனைவி சொன்னாங்கல்ல இப்ப நான் டைரக்டாவே சொல்றேன் அவர் மனைவி சொன்னாங்க கோவிலுக்கு பதில் இது கட்டுறேன் அந்த அந்த நேரத்துல பளிச்சுன்னு தெரியும் அந்த விஷயம் ஆனா நீங்க இன்டீரியரா நுழைஞ்சு பாத்தீங்கன்னா அவங்க பேசுன தப்புன்னு தெரியும் கோவிலுக்கு பதில் இதெல்லாம் கட்டுங்கன்னு அப்ப ராஜராஜ சோழன் முட்டா பேல என்ன சொல்றாங்கன்னு புரியல எனக்கு கோவில பராமரிக்கிறாங்க இவ்வளவு செலவு பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல பாருங்கன்னு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுத்தாங்க இப்ப நான் கேக்குறேன் ஒரு இடத்துல மட்டும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு அப்ப மீதி ஹாஸ்பிட்டல்லாம் என்ன அப்படியே இருக்கணுமா மொத்த ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்க வேண்டியதுதானே இப்ப தொழிலாளர்களுக்கு 90 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு சூர்யா அதை பாராட்டுகிறேன் ஆனா அதை பிரிச்சு பாருங்க 400 ரூபாய் தான் அதை வாங்கும் போது என்னுடைய மெம்பர் ஒருத்தர் சொல்றாரு தொழிலாளர்ல சொல்றாரு என்னங்க வெறும் 400 ரூபாய் கொடுக்குறாரு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானு கேட்கறோமா இல்லையா அது எப்பவுமே கேட்பாங்க அப்படிதான் அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் 90 லட்சம் ரூபாய் கொடுத்த மனிதனை நாம் பாராட்டுகிறோம் அதனால இந்த அம்மா வந்து மேடை ஏறி பேசும்போது எதுவுமே ஒரு 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 அடி ஈரம் மண் மாதிரி ஒட்டும் சிலது ஆனா அந்த அதுல அந்தமா பேசினது உதிர்ந்த மண்ணுன்னு தெரியல ஒட்ட மண் அல்ல அவங்க பேசினது உதிர்ந்த மண் அவங்க சொல்றது கோவிலை பராமரிப்பு கோயில விட்டுறலாமா என்ன சொல்றாங்கன்னு புரியலையே 5-5 ஏக்கர்ல கோயில் கட்டியிருக்காங்க முட்டா பயில்கள் அந்த காலத்துல கட்டினவன் அது அதுக்கு நிறைய சயின்டிபிக் விஷயங்கள் இருக்கு தெப்ப குளம் கட்டியிருக்கான் குளம் கட்டியிருக்கிறது எதுக்குன்னா அந்த காலத்துல ஊர் மக்கள் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்பவே ஸ்டோரிங் சிஸ்டம் கொண்டாந்துருக்கான் இது தெரியாமல் பேசுறாங்க அதுக்கு அவங்க வந்து அந்த மதத்துல இருந்தாங்க இந்த மதத்துல இருந்து அதெல்லாம் நான் பேச தயாரா இல்லை அது எனக்கு தெரியாத விஷயம் ஜோதிகா இஸ் இன்டெலிஜென்ட் கேர்ள் இதுக்கு முன்னாடியே இந்த கருத்தை சொல்லல அதுக்கு முன்னாடி நிறைய கோயிலுக்கு போயிருப்பாங்களே அவங்களே அவங்க எந்த மதத்துல இருந்தாங்களோ அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்களே அப்போ ஏன் சொல்லலை இந்த கோயிலை இடிச்சு கட்டுக்க ஸ்கூலா கட்டலன்னு இதுக்கு தான் நான் சொல்றேன் அவங்கவுங்க படம் ஓடணும்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க எல்லாருமே புரட்சி தலைவரை போல் இல்லை திமுக வளர்த்தவர் புரட்சி தலைவர் அவர் என்ன செஞ்சாரு பறக்க வேண்டும் நாட்டில் அன்ன கொடின்னு காமிக்கிறாரு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே கொடி பறக்கும் அத்தனை கொடியும் காமிப்பார் ஆனா டிஎம்கே கொடி பறக்கும் எண்டில் அதுதான் விதம் சொல்லும் விதம் அதுதான் அதை விட்டுவிட்டு நான் திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு படத்துல நடிச்சேன்னா கட் பண்ணிடுவாங்க ஒன்றும் இல்லை எலெக்ஷன் டைம்ல இப்ப ராதாரவி நடித்த படமோ எதுவுமே டிவியில் வரக்கூடாது ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அங்கே நான் நடித்தது பூரா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் எதுவாக நடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நான் நல்லவனாக நடிக்கவே இல்லை என்னை தைரியமாக விடலாம் ஆனால் அரசியல் அவர் பேசுகிறாரு அதனால் வேணாம் அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதே போல் இவங்க பேசுகிறதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இனிமேல் இனிமேல் ஜோதிகா அவர்கள் நடித்த படமோ இல்லைன்னா சூர்யா அவர்கள் நடிக்கிற படமோ இல்லை இது மாதிரி அரசியல் சகோதரர் விஜய் அவர்கள் நடித்த படமோ தேர்தல் நேரத்தில் வெளியே வராது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஒரு 15 நாள் போயிடும் கலெக்ஷனு நிறுத்திடுவாங்க டிவிலெல்லாம் நிறுத்திடுவாங்க வரக்கூடாதுன்னு இது அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க அந்தந்த நேரத்தில் ஒரு பெப்பு இருக்கணுமேன்னு பேசுகிறாங்க இப்போ ஃபேஷன் ஆஃப் த டே அது இப்போ இந்த மாஸ்க் போடுறோம் பாருங்கள்
ஒரு பிரபலமான அப்படிங்க கட்டி பேசுறாங்க. பிரபலம் தான் அது வேற என்ன. அது எப்படி புரிஞ்சிக்கிறாங்கன்னா ஒரு படத்துல வந்து வாய்ப்புகள் குறையுது, படம் ஓடல அப்படின்றப்போ இப்படி பேசி தன்னை சே சே அப்படி இல்ல அப்படி இல்ல. இந்த ட்ரெண்ட் இன்னைக்கு ட்ரெண்ட் இது ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது